ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் என்னையோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொம்மைகள் பொம்மைகளாக உக்காந்துட்டு இருக்கணும், குழந்தைங்க என்ன அட்டகாசம் பண்ணாலும் பொம்மைகள் அடி வாங்கி தான் ஆகணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த வீடியோவில் ரொம்பவே சோகமாக விசித்திரா மேடம் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அடி அடித்தாலும் திருந்தவே மாட்டோம் அப்படின்னு மாயா பூர்ணிமா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, விசித்திரா மேடம் அழறதுக்கு என்ன காரணம், தினேஷ் என்ன எல்ல மீறினாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே பொம்மைகளாக இருக்கணும் குழந்தைங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க் இருந்துச்சு. ஆக குழந்தைகள் என்ன வேணால் பண்ணுவாங்க, பொம்மைகள் அதை பொறுத்துட்டு போகணும், அதை சொல்கிறத செய்யணும், அதுதான் பொம்மைகளோட வேலை. குழந்தைங்க எப்படி வேணால் பிச்சு போடும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க. ஆக இதிலே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. காலையிலே விக்ரம் வந்து விஷ்ணுவை பார்த்து நிக்சன் அவன் காதக்கடி அவன் காதக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுவே காலையில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆக இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. மூணு பேர் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. யார் யாருன்னா விஷ்ணு, அர்ச்சனா, விசித்ரா. இவங்க மூணு பேர் என்ன பேசுறாங்கன்னா, பொம்மையா இருந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா, எப்படி வேணா பேசுவாங்களா, என்ன வேணா பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி தான் இந்த மாதிரி விளையாடணுமா அப்படின்னு விஷ்ணு சொல்கிறாரு. விஷ்ணு, நீ இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம்தான் ஒரு தரமான சம்பவம் மாயாவும் பூர்ணிமாவும் செஞ்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி விஷ்ணு மேலே மாயாவும் பூர்ணிமாவும் நேற்று செம்ம காண்டில் இருந்தாங்க. என்ன காண்டுனா, பூர்ணிமா வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸுக்கு போக சொல்லிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஸ்மால் ஹவுஸுக்கு போக சொல்கிறதுக்கு யார் யார் மக்களுக்கு பிடிக்காத ரெண்டு ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க அப்படின்றதுக்கு பூர்ணிமா ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கு பூர்ணிமா, எனக்கு மக்களை பிடிக்காமலாம் இல்லை, மக்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் விஷ்ணு மற்றவங்கள யாரும் அனுப்பிச்சா அவருக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றதுனால என்ன அனுப்பிச்சு வச்சுட்டாரு, என்னை யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டேகை தூக்குனாங்க விஷ்ணுக்கு எதிர்த்து. அதனால் விஷ்ணுவை நேத்தே செய் 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 செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க குழந்தையாக இருக்கிறதுனால, அவர் பொம்மையாக இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவரை ஹர்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து ப்ரோமோவில் ரொம்ப கிளியராகவே காமிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் விசித்ரா மேடமை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால அவங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தரும் அவங்கள ஒரு ஒரு தடவையும் ஃபேக் ஃபேக் ஃபேக்னு சொல்லும் போது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அர்ச்சனா மேடம் ஃபேக் இல்லை, நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக தான் இருக்கேன், நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக தான் பழகிறேன், நான் என்னோட குணாதிசயமே அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் சொன்னால் கூட திரும்ப அந்த ஒரு விஷயத்தையே அவங்கக்கிட்ட சொல்லி 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 அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி இன்றைக்கி அழ வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த வாரம் வீட்டுக்கு போகணும், எனக்கு இதுதான் கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன், இந்த வாரம் நான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. அதை பார்த்து அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அவங்கள நான் ரொம்ப ஹர்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நான் தான் வந்து விசித்ரா மேடமை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லியிருக்காங்க. ஆக இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது, இது எல்லாமே புள்ளி கேங்கோட இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷ்ணு என்னென்ன பண்ணாருன்றதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி விஷ்ணுவை செய்யணும் அப்படின்னு பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. விஷ்ணு மட்டும் கிடையாது, அர்ச்சனா வந்து அவங்களோட இன்னொரு ஒரு டார்கெட்டுமே, அதனால் அர்ச்சனாவையும் வச்சு செய் செய்ன்னு செஞ்சுட்டாங்க. இதில் இன்னொரு ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, தினேஷும் அர்ச்சனாவை வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் தான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அர்ச்சனாவை. அர்ச்சனாவுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ரொம்ப பர்சனலாக அட்டாச்சாக இருந்துட்டு இருந்தாங்க, குரு சிஷியை மாதிரி இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தாங்க. இவர் திடீர்னு இப்படியெல்லாம் வந்து பண்ணும்போது இவர் இப்படியெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு அர்ச்சனா ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த டாஸ்கை விளையாடணுமான்ற அளவுக்கு அவங்க பேசியிருந்தாங்க. அது கண்டிப்பாக தினேஷ் செய்த செய்கையால் தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த வாரம் இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. தினேஷுக்கு ஆல்ரெடி அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க அர்ச்சனா. இப்போது விசித்ரா கூட கூட்டணி வைக்க போகிறாங்களா, விஷ்ணு கூட கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியவே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொம்மை இதுவாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து வேற ஏதாவது ஹர்ட் பண்ணலாம், வேற ஏதாவது பேசலாம், ஆனால் ஒருத்தவங்களை பர்சனலாக போய் ஹர்ட் பண்ணுறது ரொம்ப 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 கேவலமான வேலை. அவங்கள பற்றி பேசுறது, அவங்கள பற்றி கேவலமாக பேசுறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளி கேங்க்கு எவ்வளோ அடித்தாலும் திருந்தாத ஒரு கேங் புள்ளி கேங். பூர்ணிமா இன்னும் எவ்வளோ சாணி கரைச்சி ஊற்றி செருப்பால் அடித்தா கூட பூர்ணிமா திருந்தவே மாட்டாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்போ தான் திருந்துவாங்க அப்படின்றது புரியாத புதிராக இருக்குது. இந்த இத்தனை சீசனில் யாருமே பூர்ணிமா அளவுக்கு ஒரு ஒஸ்டான பர்சனை பார்த்து இருந்திருக்கவே மாட்டாங்க.
அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பூர்ணிமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பூர்ணிமா என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மாயாவும் உடந்ததான், மாயா தானே தலைவியே, மாயா வழி நடத்தி இவங்களாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். விசித்ரா மேடம் வெளியில் போவாங்களா இல்லையா அப்படின்றது வேறு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.